நிறைய கலெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நீங்களும் தமிழ் சினிமாவோட தீவிர ரசிகரா? கண்டிப்பா இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்படாம இருக்க மாட்டீங்க. வேலையும் கொடுத்து சம்பளமும் தந்து வயிறு நிறைய சாப்பாடு போடுற ஒரே துறை சினிமா துறை மட்டுமே. கோடிகள்ல சம்பளம் வாங்குற நடிகர்களோட முகம் உங்களுக்கு தெரியும், ஆனா திரைக்கு பின்னாடி ஓடி ஓடி உழைக்கிற கலைஞர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த கலைஞர்கள் களைப்படையாம இருக்க 24 மணி நேரமும் உழைக்கும் இந்த சமையல் கலைஞர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதிகாலை 3 மணிக்கு சில நேரங்கள்ல 1 மணிக்கே ஆரம்பிக்கும் இந்த சமையல் ரொம்ப சர்வசாதாரணமா 2000 தோசை, 4000 இட்லின்னு இவங்களோட காலை உணவு பட்டியல் நீண்டுட்டே போகுது. முகம் தெரியாத இந்த கலைஞர்களை அங்கீகரிக்க நம் சினி உலகம் எடுத்திருக்கும் சிறிய முயற்சியே இது. சொல்லுண்ணா, இன்னைக்கு என்ன மெனு? இன்னைக்கு வந்து சாம்பார், பொங்கல், இட்லி, வடை, வடகறி, தோசை, உப்மா. எத்தனை பேருக்கு செய்யறீங்க இன்னைக்கு? 300 பேருக்கு செய்யறேண்ணா. 300 பேருக்கு செய்யறேன். ஓகே. ஸோ வழக்கமாக எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த சமையல் ப்ராசஸ்? 3 மணிக்கு கன்ஃபார்ம். 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் தினமும். தினமும் 3 மணிக்கு. ஸோ எத்தனை பேருக்கு செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைமிங் மாறும். ஆமாம் ஆமாம், டைமிங் மாறும். திடீர்னு ஒரு 2000 பேர், 3000 பேர்னா ஒரு மணிக்கு 1.5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்பா ஆமாம், ஆரம்பிச்சுட்டு வெட்டி எல்லாமே ரெடி பண்ணி 3 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்போ 2000 பேருக்கு சாப்பாடுன்னு சொல்லிக்கிறீங்க, அதிகபட்சம் எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கீங்க ஒரே நாளில்? அதிகபட்சம் ஒரே நாளில் 4000 பேருக்கு செஞ்சுக்கிறோம். அப்பா 4000 பேருக்கு எந்திரன் 2க்கு செஞ்சுக்கிறோம். எந்திரன் 2.0? ஆமாம், 2.2க்கு 4000 பேருக்கு ஒரே நாளில் செஞ்சுக்கிறோம். 4000 பேருக்கு இங்கே தான் சாப்பாடு ஃபுல்லாக போயிடும். 4000 பேருக்கு இங்கே இருந்து தான் போச்சு. அப்பா இப்போ எவ்வளோ இட்லி இல்லை எவ்வளோ தோசை சுட வேண்டி இருக்கும் 4000 பேருக்குண்ணா? 4000 பேருனா 8000 இட்லி, 4000 தோசை, இது போல் பல மணி நேரம் எல்லாமே செய்யறதுக்கு. விடிய விடிய செய்வீங்களா? விடிய விடிய செஞ்சுட்டே இருப்போம். அது வந்து ஆர்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த போல டைமிங் இருக்கு. அந்த டைமிங் கேஞ்சு செய்ய ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் செஞ்சு முடிச்சோன்னே அடுத்த ப்ராசஸ் என்னண்ணா? செஞ்சு எல்லாமே ரெடியாக வச்சுட்டீங்க? செஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டா புடைச்சின்னு வருவாங்க. அவங்க பாத்திரம் ஆட் கேரியில எல்லாம் எடுத்துக்கிறோம். அதுக்கு அதில் நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வெறும் துணை நடிகர்கள் அவங்க சாப்பாடு மட்டுமா இல்லை மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதை தான் சாப்பிடுவாங்க? எல்லாருக்குமே, ரஜினி சார், கமல் சார், எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துக்குறோம். ஓகே, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா? ஆ ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, நல்லா சாப்பிடுக்குறாங்க. பிகில் படத்துக்கு எல்லாமே விஜய் சார் சாப்பிட்டாங்க, எல்லாருமே இது பண்ணுறாங்க. அதே போல் எல்லாருமே பாராட்டிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மிஸ்ஸு ஆர்கே மிஸ்ன்னா அவ்வளோ ஃபேமஸ். ஸோ பிகில் படத்துக்குலாம் எவ்வளோ பேருக்கு நான் செய்ய வேண்டியது வந்திருக்கேன்? நிறைய பேரில் அதை வந்து கிரௌடு வந்து லாஸ்ட்டு 2500 பேர் வரைக்கும் செஞ்சோம். டிவிபியில் 2500 பேர் கூட்டம் அந்த பாட்டு இதுக்கெல்லாம் 2500 பேருக்கு செஞ்சோம். ஓகே. ஸோ இப்போ ரொம்ப தூரம் போகுதுன்னா அப்போ எவ்வளோ சீக்கிரம் செய்ய வேண்டியது இருக்கும்? ஸோ நீங்கள் செஞ்சதுலேயே ரொம்ப மறக்க முடியாத ஒன்று தொடர்ந்து நடந்துனே சரி ராத்திரி பகலில் வேலைன்னு இருக்கும்ல? அதாவது சினிமா 100வது நாள்ன்னு சொல்லிட்டு ஒரு விழா கொண்டாடணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து நான் ஷாப் 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டே இருந்தோம். ரொம்ப மறக்க முடியாத விஷயம் அதான். அதான் வந்து போட்டுக்கிட்டு பிரியாணி போட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு பக்கம் சமையல் பண்ணிகிட்டே இருப்பான். அதெல்லாம் நல்லா நடந்துட்டே. எத்தனை நாளைக்கு போச்சு அது? வந்து ஒரு 7 நாள் நடந்தது தொடர்ந்து. ஆஃப் பண்ணவே இல்லை, அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்லை. டியூட்டி மாறி மாறி வந்து ஆள் அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஆர்கேமிஸ்ட்லாம் ஆள் நிறைய வச்சுக்கிறாரு. யூனிட்டில் மொத்த பேர் அதாவது ஒரு 50-60 பேருக்கு வேலை கொடுப்பார். ஓகே. அதனால் ஆளுக்கு பிரச்சனை எல்லாம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணலை. சரி, இப்போ நீங்கள் நார்மலாக சொல்லும் போது இப்போ இட்லி தோசை பொங்கல்லாம் சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ரொடக்ஷன் இப்போ சங்கர் சார் ப்ரொடக்ஷனே இருக்கட்டும். ஸோ அப்போ டிஃபன் எத்தனை வகை வெரைட்டி போகும்? சங்கர் சார் படத்துக்குலாம் இட்லி, பொங்கல், வடை, தோசை, வடகறி, உப்மா, இதை போல் ஐட்டத்திலே ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். உப்மாவிலே 4-5 வெரைட்டி இருக்கும். அப்பா இப்போ சட்னியில் ஒரு 4-5 வெரைட்டி சட்னி கொடுப்போம். சாம்பார், இந்த சின்ன சின்ன சீரியல் இது போலலாம் பண்ணுறதுக்கு நார்மல் என்ன வாதம் பண்ணுவோம். இன்றைக்கி நார்மலாக சும்மா லைட்டாக இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி வந்து நடந்த படம் சூர்யா சார் படம் நடக்குது, அந்த படத்துக்கெல்லாம் நிறைய வெரைட்டி கொடுத்தோம். நிறைய வெரைட்டி சன் ஸ்டுடியோவில் படம், அதுக்கு சத்திய ஜோதி ஒரு படம் நடக்குது, அதுக்கெல்லாம் நிறைய வெரைட்டி கொடுத்தோம். இல்லை அவுட்டோர் போயிருக்கு. சரி, இப்போ ஆயிடுச்சா? சாம்பார் தான் நிலைமையில் இருக்கு இப்போ? சாம்பார் லாஸ்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. அவ்வளோதான், இப்போ லைட்டாக சூஸ் பண்ணி
அப் பண்ணி விடுவோம் அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்படின்னா பதம் பார்ப்பீங்க, இப்போ டெய்லி ஒரே டேஸ்ட் தான் வருமா ஆர்கேஎம்எஸ்லேருந்து வந்தால் அது ஒரே டேஸ்ட் தான், ஒரே எனக்குன்னு ஒரு அளவு இருக்கு, அந்த அளவு நான் ரெகுலர் ஆர்கேஎம்எஸ்னாவே நீங்கள் தான் செய்வீங்க. ஆமாம், ஆர்கேஎம்எஸ் மாஸ்டர் நான் தான். ஸோ படத்துலலாம் உங்கள் பேர்லாம் போடுவாங்களே இந்த கடைசியாக அந்த இதுலாம் பார்த்துருக்குமே நிறைய 2.0 என் பேர் போட்டுக்கிறாங்க, அது என் பேர் ஆர் ஞானசேகர் அது போட்டுக்கிறாங்க, அது நான் பார்த்தேன் உன எல்லாருமே பார்த்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கா நம்ம பேரை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ விஷயம் பின்னாடி இருந்து செய்கிறோம் அதை நம்ம திரையில பார்க்கும்போது. ஆமாம், இது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு, சந்தோஷமாக இல்லை ஓனருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன் அன்னைக்கு. அன்னைக்கு அந்த விஷயத்தில் ஓனராக ரொம்ப சந்தோஷமாக நினச்சி இந்த ஒரு சின்ன வயசில் எனக்கு இதை ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்து என்னை இதை போல் பேர் வர வச்சதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் அன்னைக்கு. அண்ணே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வழக்கமாக வீட்டில் நம்ம ஒரு 10 தோசை சுட சொன்னாவே அப்படியே மூக்கால் அழுவோம், சார் என்னம்மா இவ்வளோ தோசை சுட சொல்கிறேன்னு. இங்கே ஒருத்தர் ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 100 தோசைக்கு மேலே அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. நான் வணக்கம். ஸோ விடிய காலையில் 5 மணி ஆகுது, கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 100 தோசை சுட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எவ்வளோ தோசை இன்றைக்கி சுட வேண்டியது இருக்குது? 400 தோசை. 400 தோசை இன்றைக்கி ஆர்டரு. சரி, ஸோ வழக்கமாக ஒரு 400 தோசை சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்கன்னா? 1 hour. 1 hour 400 தோசையா? ஸோ ஒரு செட்டுக்கு எவ்வளோ தோசைன்னு கணக்கு உங்களுக்கு? 28 தோசை. ஒரு செட்டுக்கு 28 தோசை. எவ்வளோ நேரம் ஆகணும் இந்த 28 தோசை? சும்மா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வா. ஸோ ஒரே நாளில் அதிகபட்சம் எவ்வளோ தோசை சுட்டுருக்கீங்க? அதிகபட்சம் சொல்லணும்னா ஒரு 600 செட்டு ஊற்றிருப்போம். 6 செட்டா? 600 செட்டா? இல்லை 800 தோசை. அப்பா, ஸோ இப்போ எவ்வளோ தோசை சுட்டுருக்கீங்க, என்ன கணக்கு? நமக்கு இப்போ வந்து ஆர்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேலை யாருக்கு. ஆ, இல்லை அதை எப்படி கணக்கு வச்சுப்பீங்கன்னு கேட்குறேன். ஆல்ரெடி எவ்வளோ தோசை சுட்டுருக்கேன், இன்னும் எவ்வளோ சுடணும்னு எப்படி கணக்கு? வந்து எடுக்கும்போது கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. நமக்குன்னு ஒரு கவுண்டிங் இருக்கும் அதில். ஆ, ஆனால் அவங்க வந்து எடுக்கும்போது கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம். சரி, ஓகே ஓகே. சரி, நீங்கள் இன்னொரு அரை நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போயிடுறேன், நான் வேலையை முடிச்சிடுறேன்றீங்களா? சரி ஓகே அண்ணா, இந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டா நம்ம அடுத்துக்குள்ளேயே அடுத்த யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ என்ன ஓகே சட்னி காரம் இங்கே வரைக்கும் தூக்குது அப்படியே? காரம் வந்து இது வந்து தக்காளி சட்னி சார். தக்காளி சட்னி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து கார சட்னி போட்டுறது. சரி, சூப்பர். அப்புறம் இன்னைக்கு எத்தனை வகை சட்னி நான் செய்கிறீங்க? இப்போ நம்ம டெய்லி 4 வகை சட்னி போயிட்டுருக்கோம். ரெகுலராக அது ரெகுலராக 4 வகை சட்னி. என்னென்ன சட்னி ரெகுலராக ஆகணும்? தேங்காய் சட்னி, கார சட்னி, பச்சை சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, இது ரெகுலராக போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ அதிகபட்சமாக சொல்லுவாங்களே இந்த 8 வகை சட்னி, 10 வகை சட்னி, அது மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்களா? அது டைரக்டருங்களை, பெரிய பெரிய டைரக்டருங்களை வரச்சில ஸ்பெஷலாக கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக. ஸோ ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட டேரக்டர் சொல்லுங்கள், இந்த டேரக்டருக்கு இந்த சட்னி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னா? டேரக்டர் பாலாவுக்கு கார சட்னி, கார சட்னா ஆந்திரா சட்னி மேக்கில் லைட்டாக அப்படியே சொட்டாக தான் தண்ணியை தான் சாப்பிடுவார். தண்ணியை வந்து சட்னியாக சாப்பிட மாட்டார், அந்த சாரை தான் சாப்பிடுவார் டேரக்டர் பாலா. சூப்பர். ஆமாம், அவருக்கு அதான் பிடிக்கும். அதுக்கு 2 இட்லி சாப்பிடுவார், அந்த அந்த சாரை தான் சுட்டு சாப்பிடுவார் சார், சட்னி சாப்பிட மாட்டார் சார். உங்களோட ஸ்பெஷல் சட்னி என்ன? ஸ்பெஷல் சட்னின்னா நல்ல மாங்காய் சட்னி. மாங்காய் சட்னியா? மாங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். மாங்காய் துவையல், மாங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அதுதான் சார் வருமானம் வருது. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. ஓகே சார். இல்லை, வழக்கமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, இப்போ இந்த மெஸ் சாப்பாடு வந்து அங்கே இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்க தான் சாப்பிடுவாங்க, விஐபிஸ் முக்கியமான ஹீரோ ஹீரோக்களுக்குலாம் வெளியே 5-star ஹோட்டலில் இருந்தெல்லாம் சாப்பிடுவாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் விருப்பப்பட்டு கேட்குறத நாம தவிர்க்க முடியாது. அதாவது ஸ்பாட்டில் நடக்கிறது. ஓகே. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறது அதெல்லாம். ஓகே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் கடையில் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே. சில பேர் அதை தவிர்க்க முடியாது. ஆனால் பொதுவாகவே சமையல் வந்து ஒன்று தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சமையல், மற்றவங்களுக்கு ஒரு சமையல்னு கிடையவே கிடையாது. இல்லை, மிகப்பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டும் கேட்பாங்க எனக்கு மெஸ் சாப்பாடு தான் வேணும், மெஸ் அந்த குறிப்பிட்ட டிஃபன். சாதாரணமாக எல்லா நடிகரும் எந்த ஆக்டர் கேட்டாலும் சரி, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை உணர்ந்து அல்லது அவங்க சொல்கிறத வச்சு
அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். ஆமாம், அது மட்டனாக இருந்தாலும் மட்டனில் கொஞ்சம் வெரைட்டியை கேட்பாங்க. ஒரு மட்டன் இருக்கும்போது அதை வந்து எங்களுக்கு கோலா உருண்டை மாதிரி கேட்பாங்க. கைமா இருக்கு இல்லையா, கைமாலேயே அதை உருட்டி செய்கிறது கோலா உருண்டைன்னு சொல்லுவாங்க. காரக்குடி சைடெலாம் அது ஃபேமஸ். அந்த மாதிரி கேட்பாங்க, அதை செஞ்சு கொடுப்போம். அல்லது சில பேர் நாட்டுக்கோழி கேட்பாங்க. இன்னைக்கு கூட நெப்போலியன் சார் வர்றாரு. ஓகே, அவர் வந்து நாட்டுக்கோழி விரும்பி சாப்பிடும்போது அதை நாங்கள் தனியாக செஞ்சு கொடுப்போம். ஓகே, அவருக்கு மட்டும் செஞ்சு கொடுப்பீங்க? ஆமாம், அவருக்கு மட்டும்னா அவருக்கு மட்டும் செய்ய முடியாது, ஒரு ரெண்டு மூணு பேருக்கு செய்யணும். ஒருவா வழக்குன்னு செய்கிறது கொஞ்சம் இவ்வளோ பெரிய இடத்துல அது தனியாக தான் இந்த வீட்டு சமையலில் தான் செய்ய முடியும். அப்புறம் கமல் சார் படம் செய்யும்போது அவருக்கு தேவையானதை செய்யும். ஓகே, ஸோ யார் சார் ரொம்ப விரும்பி சாப்பிடும்? சில பேர் அப்படியே ஒரு அவசரத்தில் சாப்பிடாம அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்களா சாப்பாடு? ரசிச்சு ஒரு கேப்டன் விஜயகாந்த் சார். ஓகே ஓகே. அப்புறம் கமல் சார் நல்லா ரசிச்சு ரசித்து சாப்பாடுனா ஒரு அது வந்து ஒரு எதுவுமே நினைக்காம நல்ல ப்ராப்பராக. அது மாதிரி ரஜினி சார் கூட இப்போ தான் அவர் கொஞ்சம் பத்திய சாப்பாடு, ஓகே பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்துட்டார். சரி, கொஞ்சம் உப்பு குறைவாக காரம் குறைவாக அந்த இதுக்கு வர அவருக்கு தனியாக போகும். அவருக்கு தனியாக தான் உப்பு கொஞ்சம் கம்மியாக அல்லது உப்பு போடாமலோ அந்த மசாலாலாம் கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த காரம் இதெல்லாம். அது ஏன்னா உப்பு போடாமல் சாப்பிடும்போது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சாகணும். ஓகே, அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சார் எப்படி சாப்பிடுவோம் அதேமாதிரி கமல் சாருக்கும் அதேமாதிரி எப்படி சாப்பிடுவோம். கமல் சார்கிட்ட நினைக்க அவர் என்ன சாப்பிட்றதோ எல்லோரும் சாப்பிட்ணும்னு நினைப்பார். ஓகே சார், குறிப்பாக நம்ம தளபதி அஜித் சார், விஜய் சார் அவங்களோட ஸ்பெஷல், அவங்க ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் என்ன? அவர் தளபதி வந்து சிக்கன் சாப்பிடுவார். அவர் தலை வந்து குறிப்பிட்டு இது கிடையாது, ஆனால் எது விரும்பி நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது நல்லா செஞ்சு கொடுத்தா எது வந்தாலும் அவர் ஓகே சாப்பிடுவார். இல்லை, இந்த பாத்திரம் அடக்கி வச்சுருக்காங்க வாசல் வரைக்கும் இருக்குமா பாத்திரம்? என்ன அது இப்போ சாதாரணமாகவே ஒரு சின்ன ஒரு 40 பேர் 50 பேருக்கு வந்தாலே ஒரு 10 பாத்திரம் வந்துடும். அப்போ அதே நூற்றுக்கணக்கில் 1000 கணக்கிலலாம் வரும்போது பாத்திரம் வைக்கிறதுக்கே அவங்க கொண்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியே தள்ளி போகிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். ஓகே, ஆமாம், அதுக்காகவே தனியாக ஒரு ரெண்டு சாம்பார் ஒரு 2 பேர் 3 பேர் எடுத்து கொடுப்பாங்க. அடுத்த ஐட்டத்தை இன்னொரு 2 3 பேர் எடுத்துருவாங்க. அதில் அதே நேரத்தில் அவங்க எடுத்து கொடுத்துருக்கும்போதே நான்வெஜ்லாம் இங்கே ரெடி ஆகிடும். இதில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ அல்லது சின்னத்திரை ஸ்பாட்லேயோ குறைந்தபட்சம் ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்க. சின்ன திரையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து 100லேருந்து 100க்கு மேலே போகும். எல்லாருடைய நாவின் சுவைக்கு சரியாக வரணும். ஓகே, அதுதான் முக்கியம். சூப்பர் சார். நாக்கு வந்து 100 பேருடைய நாக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கு வரும். ஆனால் சாப்பிடும்போது குறை சொல்லாத அளவுக்கு இருக்கணும். அப்படியே ஒரு சில சமையல் வேலையில் எந்த வேலையுமே குறையின்னு வராமல் இருக்காது. அப்படியே அவங்க சொல்லும்போது ஒரு சின்ன குறையோ எதாவது சொன்னால் மறுநாளே அதை சரி பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து ஒரு 10 ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது. இட்லி, தோசை, சேமியா, உப்மா, பொங்கல்லே ஒரு 2 வெரைட்டி, ஒரு 1, 2, 3, 4 ஒரு 5 வகையான சைட் டிஷ் இருக்குது. ஸோ ஆரம்பிக்கலாமா? அந்த சாம்பாரை எடுத்து அப்படியே அந்த இட்லி மேலே அழகாக ஊற்றி ப்ரொடக்ஷன் சாப்பாடு ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான் யா. ஸோ ஆர்கே மிஸ்ஸோட ஸ்பெஷலே அந்த வெண்பொங்கல்னு சொல்லியிருக்காரு. வெண்பொங்கலை டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 3 வாய் வச்சா போதும் போல, தாராளமாக 3 ஹவருக்கு தூங்கலாம். ஸோ அவ்வளோ நெய் போட்டு ரொம்ப ருசியாக இருக்குது. ஸோ மணி காலையில் ஒரு 6:10 ஒரு 10 வகையான சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். இன்னைக்கு ஆர்டர் அவ்வளோ பெருசுலாம் இல்லைப்பா, ஒரு 300 பேருக்கு காலையில் டிஃபன் ரெடி பண்ணணும்னு அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பித்த இந்த சமையல் வேலை ஒரு வழியாக 6 மணி போல் அந்தந்த உணவுகள் எங்கெங்கே எடுத்து செல்லணுமோ எல்லாமே கேரியரில் ஆரோக்கியமாக பேக் பண்ணி வேன் மூலம் எடுத்து செல்லப்படுது. அப்புறம் என்னப்பா, வேலை முடிஞ்சிச்சு இனிமேல் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இனிமேல் தான் கதையே இருக்குது. மதியம் 500 பேருக்கு கறி விருந்தே காத்துட்டு இருக்கு. அந்த காணொலி அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறுநாள் எனக்கு அந்த நடிகைக்கு தொடர்பு எழுதி விட்டாங்க. நான் உட்கார்ந்து விடிய விடிய உட்கார்ந்து அழுதுட்டு உட்கார்ந்துருக்கேன். போகல மக்களுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. இன்னைக்கும் என்னன்னா ட்ரெண்டிங் எதுவாக தானே செய்றீங்க நீங்க.